ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உலக அளவில் டேஸ்டியான ஃபேமஸான ஒரு மினரல் வாட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எவியான் மினரல் வாட்டர். இது பியூர்லி நேச்சுரல் வாட்டர். இந்த வாட்டரை நிறைய செலிப்ரிட்டிஸ் குடிக்கிறாங்க. நம்ம இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி கூட இந்த தண்ணி குடிக்கிறார். போன வீடியோவில் விராட் கோலி இந்த தண்ணியை குடிக்கிறாருன்னு சொன்னேன். ஆனால் எதனால் இந்த தண்ணியை குடிக்கிறாரு, இந்த தண்ணி எப்படி பாப்புலர் ஆச்சு, இந்த தண்ணி எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லலை. இந்த வீடியோவில் நான் அதை சொல்ல போகிறேன். இந்த வாட்டர் பாட்டில் ஏன் விராட் கோலி வாங்கி குடிக்கிறார் அப்படி இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மினரல் கண்டென்ட்ஸ் நிறையா இருக்குது. மற்ற வாட்டர்லாம் ப்யூரிஃபை பண்ணும்போதே அதில் இருக்கிற மினரல்ஸ் போயிடும், மினரல் கண்டென்ட் குறைஞ்சிடும். ஆனால் இந்த வாட்டரில் அப்படி இல்லை. அதனால தான் விராட் கோலி வாங்கி குடிக்கிறார். இந்த வாட்டர் எப்படி பாப்புலர் ஆச்சுன்னா சொல்கிறேன். 1789 மார்க்யூஸ் டி லெசர்டின் என்கிற ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே தண்ணீர் இருக்கிறத பார்த்துருக்கார். அவர் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார். அந்த டைமில் அவருக்கு லிவர்லேயும் கிட்னிலையும் ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த தண்ணீரை குடித்ததுக்கப்புறம் க்யூர் ஆயிருக்கு. இந்த தண்ணி டேஸ்ட் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருந்தால் கூட க்யூர் பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு தண்ணி சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் மல்டிநேஷ்னல் கம்பெனி இந்த தண்ணியை வாட்டர் பாட்டில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தண்ணீரில் கால்சியம் 80%, பிஹெச் லெவல் நியூட்ரலாகவும் இருக்குது. ரிவ்யூஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. சரி, இந்த தண்ணீர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகி வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரான்ஸ் நாட்டில் எவியான ஒரு பிளேஸ் இருக்குது. அதனால தான் இந்த தண்ணிக்கு எவியான் வாட்டர் பாட்டில்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த ஊரில் ஒரு ஐஸ் மவுண்டெயின் இருக்குது. அங்கேருந்து தான் இந்த தண்ணி ப்ரொடியூஸ் ஆகி வருது. அந்த ஐஸ் மவுண்டெயினுக்கு மேலே மழை பெய்யும் போது அதுலேருந்து வர தண்ணீரும் அந்த ஐஸ் மெல்ட் ஆகி வர தண்ணீரும் பனிப்பாறை வழியாக போய் ஒரு இடத்துல சேருது. இது ப்ராசஸ் ஆகி டேஸ்டான வாட்டராக ஆகிறதுக்கு 15 எடுக்குது. இந்த தண்ணீரை தான் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே வாட்டர் பாட்டிலில் போட்டு கொடுக்குறாங்க. இந்த தண்ணீர் நேச்சுரலாகவே ஃபில்டர் பண்ணி ப்யூரிஃபை ஆகி தான் வருது. அதனால தான் இந்த தண்ணீர் சுத்தமாகவும் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு மூலிகை தண்ணீர் கூட சொல்லலாம். நம்ம ஊரில் குற்றாலத்துலலாம் போய் குளிப்போமே, அந்த மாதிரி தண்ணியை சொல்லலாம். இந்த வாட்டர் பாட்டில் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வாட்டரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை யாராவது குடிச்சு பார்த்துருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.